டைப் ஒன் டைபட்டிக், டைப் டூ டைபட்டிக்னு ரெண்டு டைபட்டிக் இருக்குது. அதாவது சக்கரில் ரெண்டு டைப் இருக்குது, முதல் சக்கரை ரெண்டாம் சக்கரை, ரெண்டு சக்கரை வியாதி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி சரி பண்ணுறது? இங்கே பாருங்கள், இந்த டைப் ஒன் டைப் டூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது என்ன வித்தியாசம்னா, சாதாரணமாக இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா இன்சுலின் கம்மியாக சுரக்குது, இன்சுலின் ஒழுங்காக சுரக்கலைங்கிறது அது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா இன்சுலினே சுரக்கலை, பேங்க்ரியாஸே வேலை செய்யலை, ஒன்றும் பண்ண முடியாது, இன்சுலின் போட்டு தான் ஆகணும் அப்படின்றவாங்க. இப்போது நம்ம சொன்ன மாதிரிலாம் சாப்பிட்டா சுகர் குணமாகும்னு சொன்னோமா, இது ஓகே. ஆனால் 100,000 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கும், பேங்க்ரியாஸு இன்சுலின் சுரக்கவே சுரக்காது, ஒழுங்காக சாப்பிட்டாலும் சுரக்காது, உதட்ட மூடி சாப்பிட்டாலும் சுரக்காது, அந்த மாதிரி பேஷண்ட்டு இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வேளை பேஷண்ட் இருந்தால் முதல்ல அந்த மாதிரி பேஷண்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் முதல்ல. அதுக்கு என்ன பண்ணணும், 4 நாளைக்கு இன்சுலினே போடாமல் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு மயக்கமே வரலன்னா உங்களுக்கு நார்மல் டைப்பு தான் அர்த்தம். அந்த டைப் இருக்கிறவங்க இன்சுலின் போடாமல் 1 நாள் இருந்தால் உடனே மயக்கம் வந்துடும், 1 நேரம் இருந்தால் மயக்கம் வந்துடும். உங்கள் கணையம் இன்சுலினே சுரக்கலை அப்படின்னா காலையிலே சாப்பிட்றீங்க, மத்தியானத்துக்குள்ளே மயக்க வரணுமா இல்லை நைட்டுக்குள்ளே மயக்க வரணுமா? ஏன்னா பேங்க்ரியாஸ் சுரக்கலைன்னு சொல்கிறீங்கல்ல, சுரந்த தானே மயக்கம் இல்லாமல் இருக்க முடியும், ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் பேங்க்ரியாஸ் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், முதல் டெக்னிக், 4 நாள் நம்ம இன்சுலின் போடாமல் நம்ம டெக்னிக் பிரகாரம் ஃபாலோ பண்ணி மயக்கமே வரலன்னா உங்களுக்கு நார்மல் டைப் தான், அந்த ரேர் டைப் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை அப்படி மயக்கம் வந்தால் என்ன பண்ணணும் சொல்லிடுறேன், அந்த செகண்ட் டைப் இருந்தால் இன்சுலின் வேலையே செய்யலைங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நமது டெக்னிக்கை ஒரு வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், 1 வருஷம் இன்சுலின் போட்டுக்கணும், போட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா. எல்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 10 யூனிட் இன்சுலின் போடுறீங்கன்னா 1 மாதம் 10 போடணும், அடுத்த மாதம் 9 போடணும், அடுத்த மாதம் 8 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு வருஷம் கழித்து, அடுத்த 6 மாதம் கழித்து, 1.5 வருஷம் கழித்து மொத்த இன்சுலின் நிறுத்திடணும். 1 வருஷம் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் வேலை செய்யாத கணையம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா தன்னைத்தானே இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருமா? ஒருவேளை மறுபடியும் மயக்கம் போட்டால் மறுபடியும் 1 வருஷம் ஆரம்பிக்கணும், ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான், தெரியாது. ஒருவேளை கணையம் சரியாக இருக்கலாம், சரியாகாமல் இருக்கலாம், ஒருவேளை பயமாக இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கலாம். இதாக தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில், சின்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு 1 வாரம் இன்சுலின் போடாமல் இருக்கலாம். இன்சுலின் போடாமல் இருந்து உங்களுக்கு 1 வாரத்துக்கு மயக்கம் வரலைன்னா நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரியுமா, நீங்கள் வெளியே போகலாம், நம்ம இன்சுலினில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து மொத்தமாக விட்டுறலாம். ஸோ டைப் 1 டைப் 2 ரெண்டுமே சரி பண்ண முடியும்.